Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எங்க இருக்கு, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து சம்மர் வெகேஷன் வருது, பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்களை எப்படி நம்ம ஆக்குபைடா வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது உங்கள் கிட்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் ஒரு சாய்ஸாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருங்க. அப்போ தான் நான் சுற்றி காமிக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். என்னோட டாட்டர் ஜோவும் அவளுடைய ஃப்ரெண்டும் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாவது ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற இடத்துக்கு ஒரு பிளே டேட் போகணும்ட்டு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்க சூஸ் பண்ண இடம் தான் இந்த இடம். நீங்கள் வீடியோ பார்க்கும் போது கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு மாலில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓஆர்ஆரில் இருக்கிற மேரினமால்ல தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு உடனே விளையாட முடியாதுன்றனால கொஞ்ச நேரம் விண்டோ ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock போல் அந்த இடத்துக்கு போனோம் நாங்கள். இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அந்த பிளேஸ் பேர் டக்அவுட். இது மேரினமால்ல 5th floor இருக்குது. இங்கே போகிறதுக்கு நமக்கு ப்ரீ புக்கிங்லாம் தேவையில்லை, நம்ம எப்போ வேணாலும் போய் பே பண்ணி உள்ளே போகலாம். ஜோவோ அவளோட ஃப்ரெண்டும் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் எடுத்தாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ஜானும் அவங்க ரெண்டு பேரையும் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஜானுக்கு அங்கே போனோன்னே ஆசை வந்துருச்சு உள்ளே போகணுன்னு. ஸோ அவனும் என்ரோல் பண்ணிக்கிட்டான். ட்ராம்பலினில் ஜம்ப் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கிரிப் சாக்ஸ் விற்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் ₹80. ஆல் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் நம்ம எடுத்தோம்னா ₹999 பே பண்ணணும், ₹999. 3 மணி நேரம் விளையாடலாம். என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின் இருக்குது, அதுதான் மெயின் அங்கே. அது போக ரோப் கோர்ஸ், ஜிப்லைன், ஃபுட்சால், கிரிக்கெட், பேட்மிண்டன் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ₹999 பே பண்ணோம்னா இங்கே இருக்க எல்லா விளையாட்டுகளையும் நம்ம விளையாடிக்கலாம். 3 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. பசங்க இப்போ உள்ளே வந்துட்டாங்க. அங்கே ஷூ ரேக் இருக்குது, பக்கத்துலேயே வந்து லாக்கரும் இருக்குது. அதில் நம்மளோட வாட்ச், மொபைல், நம்மளுடைய பர்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஒரு ஃப்ளெக்ஸில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போன உடனே அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து என்னெல்லாம் இருக்குன்ட்டு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. 3 பேரும் நல்லா எக்ஸைட்டடாக உள்ளே போயாச்சு, ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராம்பலினில். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தாலும் இதில் வந்து கேலரிஸ் நிறையா பேர்ன் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வே. ஏன்னா வந்து ஜாலியாக விளையாடுற மாதிரி இருக்கும், ஆனால் கேலரிஸ் நல்லா பேர்ன் ஆகும். அடுத்தது வந்து ட்ராம்பலினில் நம்ம ஜம்ப் பண்ணி பேஸ்கெட்டில் நம்ம ஷூட் பண்ணணும். மாற்றி மாற்றி அவங்க டர்ன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 பேருமே ஈஸியாக ஓரளவு ஷூட் பண்ணாங்க பேஸ்கெட்டில். பக்கத்தில் இந்த குட்டி பையனை ரொம்ப நேரம் டக்அவுட் ஸ்டாஃப் எல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையன் ஓனரோட கிட்டா இல்லை பர்த்டே பாயான்னு தெரியல. பர்த்டேஸ் கூட இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து டக்அவுட் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு டெமோ பண்ணி காமிச்சாங்க. எல்லா ஸ்டாஃபும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் சேஃபாக விளையாடுறாங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஜானுக்கும் டெமோ பண்ணி காமிச்சு அவனை பண்ண வச்சு என்கரேஜ் பண்ணாங்க. அடுத்தது பால் பூல் மாதிரி ட்ராம்பலின்லேயும் பூல் வச்சுருந்தாங்க. பசங்க நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடினாங்க. இந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. அடுத்தது இதுவும் சூப்பர் ஃபன்னாக இருந்தது. இந்த பபுள் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க போயிட்டு அந்த பபுள் வச்சு அவங்க அதை புஷ் பண்ணணும். நம்மளோட சைடில் வர விடாமல் ஆப்போசிட் சைடில் யார் ஃபஸ்ட்டு போய் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ வந்து ஜோக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் போட்டி. ட்ராம்பலினிங் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்ம உடம்புலேருந்து நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகி நம்மளை ஹெல்த்தியாக வைக்க ஹெல்ப் பண்ணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ட்ராம்பலின் வந்து அவங்கவுங்க பேக்யார்டில் கூட வச்சுருப்பாங்க. ஈவினிங்கில் போயிட்டு பிள்ளைங்களும் பேரண்ட்ஸும் அதில் ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. விளையாட்டுக்கு விளையாட்டாகவும் இருக்குது, அவங்கள ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ட்ராம்பலின் குதிக்கிறனால நம்மளுடைய காலில் இருக்க மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லை, நமக்கு பேலன்ஸும் கோஆர்டினேஷனும் கிடைக்கும். எல்லா எக்ஸசைஸுமே நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, அது போல் ட்ராம்பலினிங்கும் ஹார்ட்டுக்கு வந்து நல்லது. இப்போ அடுத்ததுக்கு போயாச்சு.
இந்த கேமை எப்படி விளையாடணும்ன்ட்டு இந்த டகவுட் ஸ்டாஃப் எங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சாங்க. இவர் வந்து எங்கள் கூடையே இருந்தார், மோஸ்ட்லி எங்கள் கூடையே இருந்து நல்லா கைட் பண்ணார். பசங்க அவங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் கையை போயிட்டு ஃபஸ்ட்டு ஊனிடுறாங்க. வரலன்னொன்னே யார் ஹையாக ஜம்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சாம சால்ட் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. எப்படிலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க. எப்படி டயர்டாகாமல் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தது ஜிப்லைனுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜோ ஃப்ரெண்டு வரா, இப்போ ஜானோட டர்ன். இந்த ட்ராம்பலின் பார்க்குக்கு வர்றதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. 3 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் வந்து விளையாடலான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஜோ பேபி டர்ன். ஜோ வந்து ஜிப்லைனில் வர்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணா. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்த பிறகு நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாள் ஃபுல்லாக இங்கே விட்டால் கூட விளையாடுவாங்க போல. இப்போது அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. கையில் வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு புஷ் பண்ணி கீழே தள்ளி விடணும், கை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஜான்க்கும் ஜோ ஃப்ரெண்டுக்கும் போட்டி. ஜான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால ஈஸியாக தள்ளிடுறான். இப்போ ஜோ வர்சஸ் ஜான், அக்கா மேலே இருக்க கோவத்தை எல்லாம் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி காட்டுறான். நான் வந்து இந்த ட்ராம்பலின் பார்க் டக் அவுட் வந்து ஓஎம்ஆரில் இருக்க மெரினமாலில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதே போல் வேலுச்சேரியில் இருக்க கிராண்ட் ஸ்கொயர் மால்லையும் இருக்குது. சென்னையில் இந்த ரெண்டு பிளேசஸில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்த செக்ஷனுக்கு விளையாட வந்துட்டாங்க. இதுதான் வந்து அவங்க ரொம்ப நேரம் விளையாண்டது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அந்த ஹேங் கிடைக்கிற வரைக்கும் மெதுவாக ரொட்டேட் பண்ணாங்க. அப்புறம் அந்த குட்டி பையனும் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான், அதனால ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையனும் வெளியே வந்த பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ஜாய் பண்ணாங்க, வைப் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க, லைட்டாக வலிச்சாலும் கண்டுக்காமல் விளாண்டாங்க. இந்த செக்ஷன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பம்பிள் பீ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒட்டிக்கிறாங்க. ஜோவும் அவள் ஃப்ரெண்டும் என்ஜாய் பண்ணி முடித்த பிறகு இப்போ ஜான் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருக்கான். இந்த ட்ராம்பலின் பார்க்குடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். டக் அவுட் மேனேஜருடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பர்த்டேஸ்க்கு புக் பண்ணோன்னாலோ இல்லை டீம் அவுட்க்கு புக் பண்ணோன்னாலோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவரை ட்ராம்பலின் பார்க்கில் இருக்கிற எல்லா கேம்ஸும் விளையாடி முடிச்சுட்டாங்க. அடுத்தது பேட்மிண்டனுக்கு போய் விளையாட போயிருக்காங்க. நம்ம வந்து டக் அவுட்டுடைய ஓவரால் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே என்டர் ஆனோன்னு ஷூ ரேக் லாக்கர் அதெல்லாம் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் ட்ராம்பலின் பார்க் இருக்குது, ரைட் சைடில் தான் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அப்படியே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் இண்டோர் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஈட்டரி இருக்குது. அதையும் தாண்டி அப்படியே வந்தோன்னா அவுட்டோர் பிளே ஏரியா ரோப் கோர்ஸ் இருக்குது, அதுக்கு லெஃப்டில் ஃபுட்பால் கோர்ட் இருக்குது. இந்த டக் அவுட்டோட ஓனர் வந்து மிஸ்டர் பிரசாந்த். அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த டக் அவுட் எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நம்ம கூட டக் அவுட்டோட மேனேஜர் மிஸ்டர் நிர்மல் இணைஞ்சிருக்காரு. அவர் டக் அவுட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கலாம். ஹாய், திஸ் இஸ் டக் அவுட், த ட்ராம்பலின் பார்க், தமிழ்நாடு பிக்கஸ்ட் ட்ராம்பலின் பார்க், 7200 ஸ்கொயர் ஃபீட். We have 9 variety games inside ட்ராம்பலின் பார்க். Like, ட்ராம்பலின் பார்க் இஸ் one of the best for health concept and physical activities. We start from 3 years to till 90 years we can play. For age group, no age group is categories, right? We have 9 variety games: zip line, wipeout, dodgeball, flying marina, trampoline ball, etc. etc. 2-3 things. Apart that, we have cricket, the outdoor, the futsal area, and apart that, we have a badminton court. Apart that, we have a outdoor golf course arena. So all this is all concept coming from physical activities. All kids from play like physical activity game. We need to improve our society. Right, we have 8-10 employees are all professional employees. We have work on this health concept. Everyone should be healthy and fit and fine. Thank you. மிஸ்டர் நிர்மல் என்ன சொல்கிறாங்கன்னா, டக் அவுட் வந்து ஹெல்த் கான்ஷியஸோடு ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் பிள்ளைங்க வந்து நல்லா ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இங்கே இருக்க ஸ்டாஃபெல்லாம் இதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டவங்களாம் இருக்காங்களாம். மார்னிங்ஸில் இங்கே ஃபிட்னஸ் கோச்சிங் நடக்குதா. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் இந்த ட்ராம்பலின் பார்க்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.